ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் எடுக்கே சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் ஒரு பல் பண்ணி தட்டு விட்டுருங்க. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வசூலில் மொக்க வாங்கின டாப் ஃபைவ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இடத்துல அந்த படம் இருக்குதுன்னா சிவராஜ்குமார் நடிப்பில் வெளிவந்த கப்சா. இந்த படம் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த நாலு மொழிகளிலும் ரிலீஸ் ஆனதுங்க. இந்த படம் வந்து பயங்கர ஃப்ளாப்பாக மாறிடுச்சுங்க. இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120 கோடியில் எடுத்தாங்க. முழுசாக 50 கோடி கூட தாண்டலைங்க இந்த படம். ரெண்டாவது இடத்துல எந்த படம் இருக்குதுன்னா நம்ம ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த அகிலன். இந்த படம் தாங்க பொன்னியின் செல்வன். இந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து அடுத்தது இந்த படத்தில் நடிச்சாருங்க. இதனாலேயே இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சதுலேயே இந்த படம் தாங்க மிகப்பெரிய ஃப்ளாப் ஆன படம். 20 கோடியில் எடுத்த படம் வெறும் 8 கோடி தாங்க அடைஞ்சிச்சு. மூன்றாவது இடத்துல எந்த படம் இருக்குதுன்னா பாகாசுவரன். இந்த படத்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோகன்ஜி. இந்த படத்துல செல்வராகவன் ஹீரோவாக பண்ணிருக்கிறாருங்க. மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றால் கூட வசூல்ல அந்த அளவுக்கு வரலன்னு தாங்க சொல்லணும். 5 கோடியில எடுத்த படம் வெறும் 2.8 கோடி தாங்க அடைஞ்சிச்சு. நாலாவது இடத்துல எந்த படம் இருக்குதுன்னா ருத்ரன். இந்த படம் தாங்க. வழக்கம் போல 5 படம் நடிச்சாலும் அதுல 2 படம் ஃபிளாப் கொடுத்துருவாருங்க நம்ம மாஸ்டர். அதுலயே இந்த படம் ஒண்ணு. இந்த படத்தோட கதை என்னன்னா, இவரோட குடும்பத்தை கொலை செஞ்ச வில்லன்களை பழி வாங்குவது தாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கோடியில் உருவான படம் வெறும் 10 கோடி தாங்க அடைஞ்சிச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்து கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் உடனே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி மூவி பார்த்து அப்டேட் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ், பை பை.